ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன்ஸோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஒரே ஒரு டேட்டா டைப் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ வந்து ரெண்டு மூணு டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ நம்ம இந்த இடத்துல தானே இந்த டேட்டா டைப் என்ன நேம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம் அதாவது நீங்கள் கிளாஸ் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் எப்போயாவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த கால் பண்ணுற வேல்யூ என்ன டைப் அப்படிங்கிறத வந்து இந்த லெட்ரு இந்த நேமை வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் அந்த டைப்பை வந்து யூஸ் பண்ணும் இதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ இன்னொரு டைப்பை யூஸ் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை இந்த டைப் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு கமா போட்டு மறுபடியும் இன்னொரு டைப்பை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த நேம் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீக்கு பதிலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இன்னொரு டேட்டா டைப் வந்து செகண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ ரிட்டன் டைப் வந்து நான் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் டேட்டா டைப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டுங்குற டேட்டா டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர்யுமெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வரும் செகண்ட் ஆர்க்யூமெண்ட் வந்து செகண்ட் டேட்டா டைப் வரும் இப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ் நம்மளுக்கு அப்படின்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வேரியபிளையும் ஒரே ஒரு டேட்டா டைப்பாக தான் டிக்ளேர் பண்ணி அந்த ரெண்டு டே அந்த ரெண்டு வேரியபிளையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் எழுதுனதுனால நம்ம இந்த ரெண்டு வேரியபிளையும் வெவ்வேறு டேட்டா டைப்பாக கூட எழுதிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏவை வந்து இன்டீஜராகவும் பி வந்து டபுளாகவும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஏ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்து இன்டீஜர் இப்போ டபுளில் வந்துட்டு நான் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஓ சிஓட் சி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஏயும் பிஏம் பாஸ் பண்ணியிருக்கோம் இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம்னா இந்த ஏன்ற வேரியபிளை வந்து ஆடின்ற மெத்தடுக்கு கால் பண்ண பார்க்கும் இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால இப்போ ஏன்றது வந்து இன்டீஜர்ங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட்டுங்கிற வேல்யூ வந்து இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு எடுத்துக்கும் அதனால நம்ம எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் வந்து இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இன்டீஜர் ரிட்டர்ன் டைப்பும் இன்டீஜர் ஆகிடும் இப்போ ரெண்டாவது வேல்யூ பார்த்தீங்கன்னா டபுள் அப்படிங்கிறதுனால இந்த செகண்ட் அப்படின்ற இடத்துலலாம் டபுள் அப்படின்றது அப்படின்றத கம்ப்யூட்டர் எடுத்துக்கும் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் அந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டுக்கெல்லாம் இந்த டேட்டா டைப்பை கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த வேல்யூ என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிரும் இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் என்னன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வரணும் இல்லையா என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெல் அப்படின்னு வருது போன தடவை மாதிரி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வரல இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் தானே ரிட்டர்ன் ஆகுது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்பா இருக்கும் நம்ம வந்து ஏ வந்து பாஸ் பண்ணியிருக்கனால ஏ வந்து இன்டீஜர் அதனால இப்ப பிஏ ஆட் பண்ணோடனே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆயிடுது ஆனா நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால அது வந்து ரிட்டர்ன் டைப் இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்து டுவெல் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது அவ்வளவுதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதாவது நீங்கள் ஒரே ஒரு டேட்டா டைப் பதில் நிறைய டேட்டா டைப் யூஸ் பண்ணணும் டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன்ஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து கமா போட்டு என்ன எத்தனை எத்தனை டெம்ப்ளேட் டேட்டா டைப்ஸ் வேணுமோ அத்தனை வாட்டி நீங்கள் கிளாஸ் அப்படின்னு எழுதி ஒரு நேம் கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் வெவ்வேறு இடத்துல அதாவது ஆர்கியூமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார கூட நீங்கள் வேறு டேட்டா டைப் கொடுக்கணுன்னா அதை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோ திருப்பி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் அதாவது இந்த மாதிரி அடிஷன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எழுதிருக்கோம் இல்லையா சப்ட்ராக்ஷன் மல்டிபிகேஷன் இந்த மாதிரி வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்களே எழுதி மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து அதை கால் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வருதா அப்படின்னு பாருங்கள் ஏன் வரல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு வரல நீங்கள் எதிர்பார்த்த அவுட்புட் உங்களுக்கு வரல அப்படின்னா அது ஏன் வரல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பை